நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோவை மீடியா செய்திகள் உண்மையும் பின்னணியும் கோவை மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சுதந்திர தின விழா அதாவது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சுதந்திர தின விழா வாழ்த்துக்கள் உங்களுடைய எல்லாருக்குமே ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம நாட்டில் நம்மளுடைய இந்தியாவில் நம்ம எல்லாரும் வந்துட்டு எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கும் சுதந்திரம் அப்படின்னா உண்மையாகவே என்ன அப்படின்றத பற்றி ஒரு ஸ்பெஷல் பர்சன் ஒரு சமூக ஆர்வலர் டாக்டர் டென்னிஸ் பிள்ளை அவர்களை சந்தித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள் சார் காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் ஐயா மணியின் சார்பாகவும் காந்திய இது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டே ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் சுதந்திர தின விழா பற்றி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்ல போகிறீங்க சார் மக்களுக்கு சுதந்திரம் விழா அன்றைக்கி நம்ம நிறைய விஷயத்த பேசணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம சுதந்திரம்னா என்னென்னே தெரியாத நிலையில் நம்ம இருக்கோம் ஏன்னா எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு நம்ம எப்படி அடிமைத்தனமாக இருந்தோங்கிறதே மக்களுக்கு இன்னும் புரியலை இப்போ கிடைத்திருக்க சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம் எந்தளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் எப்படிப்பட்ட சுதந்திரத்தை அனுபவிச்சிருக்கிறோங்கிறதெல்லாம் கூட மக்களுக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அது போக அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவங்க யார் அவர் எப்படிப்பட்டவர்கள் அது வாங்கி கொடுத்தாங்க எப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த நாட்டில் பேர்பட்டவர்கள்லாம் இந்த நாட்டில் இருந்தாங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நன்றியோடு யோசிச்சு பார்க்கணுங்கிறதான் நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் நம்ம இழிவுபடுத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம் ரொம்ப வேதனையாக இருக்குது பெரும் பெரும் தலைவர்கள் போற்றப்படக்கூடியவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் எல்லாமே கூட இன்னைக்கு அவமானத்தை பார்க்கின்ற பொழுது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் இந்த சுதந்திர தின நிகழ்ச்சியில் நம்ம நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் நாட்டுக்காக உழைத்தவர்கள் சுதந்திரத்தை மக்கள் பெற்றுத்தருவதற்கு தங்களுடைய இன்னுயிரை தியாகம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் நன்றியோடு நினைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காந்திய மக்கள் இயக்கம் சொல்லுகின்ற மக்களுக்கு சொல்லுகின்ற இந்த சுதந்திர தின செய்தியாக நம்ம எடுத்து இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து சார் சொன்ன எல்லா விஷயத்துல இருந்தும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஸோ சுதந்திரத்திற்காக போராடின தேச தலைவர்கள் யாருமே ஒரு நார்மலான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கூட வாழல அப்படின்றதான் வந்துட்டு ஒரு உண்மையான விஷயமா இருக்கு அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய சந்தோஷம்னு சொல்லிட்டு எந்த விதத்துலயுமே அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இல்லையா முழுக்க முழுக்க மக்களுக்காக நமக்காக அந்த சுதந்திரத்துக்காக மட்டுமே தான் வந்துட்டு போராடி அவங்களுடைய வாழ்நாளையே வந்து செலவு பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும் வேற எந்த தலைவர்கள் பத்தி சார் சொல்ல போறீங்க நான் அடுத்ததா சொல்ல போறது வந்து பெருந்தலைவர் காமராஜர் பத்தி இன்னைக்கு அவரு சின்ன வயசுலையே வந்து அவர் நாட்டு சுதந்திர போர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னு நம்ம பார்க்குறோம் சின்ன வயசுனால் பதிமூணு பதினாலு வயசு பதினஞ்சு வயசுங்கிலேயே அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு அதுக்காக மிகப்பெரிய பங்காற்றியிருக்கார் சிறைக்கு சென்றிருக்கிறார் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முக்கியமாக யோசிக்க வேண்டியது என்னென்னா நம்மளும் வந்து இளமை காலத்தை தாண்டி வந்தவங்க தானே அப்போ இளமையென்னா எப்படி இருக்கும் அந்த வயசில் ஒவ்வொருத்தோட உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதில் என்ன விஷயத்த நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இளமை காலத்தெல்லாம் தாண்டி நாட்டுக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான் அவர் திருமணத்தை பற்றி யோசிக்கலை சொந்த சுகத்தை பற்றி யோசிக்கலை வாழ்க்கையை பற்றி யோசிக்கல ஆனால் நாடு தான் எனக்கு முக்கியம் எனக்கு நாட்டினுடைய சுதந்திரம் தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு அதுக்காகவே பாடுபட்டுதார் அப்படி கேட்கும்போது ஒரு டைம் கேட்குறப்பா நீ எப்பப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு தாய் கேட்கும் போது சொல்கிறார் இந்த நாடு சுதந்திரம் எப்படைதோ அதுக்கப்புறம் தான் நான் பா கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாடு சுதந்திரம் அடைந்தது அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க என்னப்பா நீ இப்போது கல்யாணம் பண்ணிக்க போறியா என்னோட வயசு மாதிரி அதிகமாகிடுச்சு இனிமேல் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது இந்த நாட்டுக்காக தான் உழைக்கிப்பதற்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டு மக்களுக்காகவே உழைத்த ஒரு பெருந்தலைவர் அப்படின்னு சொன்னால் காமராஜர் தான் நம்ம சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஒரு சில தலைவர்கள்லாம் வந்து நாட்டுக்காக போராடவங்க இருக்கிறாங்க அவரோட உயிரை தியாகம் பண்ண கூட இருக்காங்க ஆனால் இவர் வந்து சுதந்திரத்துக்கு போராடினார் சுதந்திரம் கிடைத்த பிறகு மிகப்பெரிய பொறுப்பில் உக்காந்தார் ஒரு முதலமைச்சராக எட்டு ஒம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்து பொற்கால ஆட்சியை தந்தவர்னு சொன்னோம்னா இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் சொல்லும்போது சொல்லுவாங்க காமராஜர் ஆட்சியை தருவோம் காமராஜர் ஆட்சியை தருவோம்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மிக ஒரு அருமையான ஒரு நல்ல ஆட்சியை பொற்கால ஆட்சியை இந்த தமிழ்நாட்டுக்கு தந்துட்டு போனவர் தான் பெருந்தல்வேர் காமராஜர் அவர்கள் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஒரு எழுபத்தைந்து கோடி எழுபத்து வெறும் எழுபத்தைந்து நூறு கோடிக்குள்ள தான் அவருடைய காலங்களில் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டே போட்டாங்க அந்த பட்ஜெட் அந்த காலத்துலேயும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அணைகள் அத்தனையுமே கட்டி முடித்தார் தமிழ்நாட்டுக்கு தேவைக்கான அத்தனை அணைகளையும் கட்டினது பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் தான் மிக குறைந்த பட்ஜெட்டு அதுபோக ஒரு சில சாலை பராமரிப்பு அதுன்னு எதாவது ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த கான்ட்ராக்டில் கமிஷன் ஒரு ஒரு இது இருக்குது அந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க ஒரு தொகையை வந்து கமிஷனாக எங்கேருந்து யார்கிட்டருந்து கா பெற்றாங்களோ கான்ட்ராக்ட் பெற்றாங்களோ அது கொடுக்குறதுங்கிறது ஒரு நடைமுறையில் இருக்கிற இருக்குது அப்போ பிறந்தலைவர் கேட்டார் நீ எவ்வளோ எனக்கு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இதில் வரக்கூடிய அமௌண்ட்டை இந்த ப்ராஜெக்டை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்த மிகப்பெரிய ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம காமராஜர் தான் நம்ம சொல்ல முடியும் பெருந்தலைவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஒரு காலத்தில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா பெருந்தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு அப்போது நாங்கள் மேடை போய்ட்டு பேசுவோம் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவோம் தெருத்தவா தெருமுனை கூட்டங்கள் போடும்போதெல்லாம் பெருந்தலைவரை பற்றி பேசுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரே வாட்ஸ்அப் செய்தியில் நூறு விதமான அவரை பற்றிய செய்தி வருதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவரை பற்றி பேசணும் அவரை பற்றி பேசுகிறக்கு ஆள் இருந்தால் தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட தலைவர்களாக இந்த நாட்டில் இருந்திருக்காங்க தலைவர்னால் எப்படி இருக்கணுங்க உதாரணமாக அவரை நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்குங்கிறது உண்மையிலேயே நம்ம பாராட்ட வேண்டிய விஷயந்தான் பெருந்தலைவரை பற்றி சொல்வதற்கு எக் எல்லாருக்கும் இப்போ நீங்கள் தெரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு காலத்தில் மூடி மறை மறைச்சிருந்தாங்க இன்றைக்கி எல்லோரும் தெரிஞ்சிச்சுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த நேரத்தில் அதை நான் நினைவு ஆசைப்படுகிறேன் சார் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சொன்ன தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளுடைய மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அவர் எல்லாருமே நல்லாவே தெரியும் நேரு அவர்களையும் தெரியும் காந்தி அவர்களையும் தெரியும் அது தவிர ஒரு சில தலைவர்கள் நல்லாவே அவங்க வந்து கஷ்டப்பட்டு சுதந்திரத்துக்காக போராடி இருந்தாலும் கூட அவங்களுடைய பெயர்கள் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா சார் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மலாம் சின்ன குழந்தைகள இருக்கப்போது சரித்திர புத்தகத்துலலாம் பேர் பிடிச்ச மாதிரி லாஜலால் லஜவி ராய் அப்புறம் ஜெகஜீவன் ராம் அதுபோக ஏராளமான தலைவர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம அவங்கள ஒவ்வொருத்தராக பே பார்க்கணுன்னா இட்ல டைக் லாங் ரொம்ப லாங் டைம் வந்துடும் இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிலரை பற்றி நம்ம இப்போ பேசுவோம் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அப்படின்னு ஒரு தலைவர் இருந்தார் மிகப்பெரிய அறிவாளி வெளிநாட்டில் படித்தவர் அழகானவர்னு சொல்லலாம் அரசியல்வாதியிலே மிக அழகானவர் நேர்வு கிடைத்ததாக சொல்லக்கூடிய அளவுக்கு அழகேந்திரன்னு அழகேந்திரன் சொல்லலாம் அவரை அந்த மாதிரி ஒரு மனிதர் மாமனிதர் யார் பார்த்தாலும் அவர் விரும்புவாங்க பெண்கள் அதாவது ஆண்களே விரும்பக்கூடிய அழகுன்னு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு மிக அழகான ஒரு அரசியல்வாதி ரொம்ப நல்ல மனிதர் இந்த கொள்கையில் ஈடுபாடுனால காந்தியத்தை தழுவிக்கொண்டு இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டார் என்னென்னா இவங்க மாதிரியே ஒரு பெண் பிரபா தே பிரபாவதின்னு சொல்லிட்டு வரம்மா அவங்களும் ரொம்ப அழகானவங்க அவங்களும் வந்து நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க தான் காந்தியோடு இணைந்து போராட்டத்தில் கலந்து கொண்டவங்க இருவரும் பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு சரி நம்ம திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி காந்தியிட்ட போய் சொல்கிறாங்க காந்தியும் வந்து திருமணத்தை செய்து வைக்கிறார் திருமணம் நடக்குது ஆனால் ரெண்டு பேரும் என்ன செய் முடிவு பண்ணுறாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்காம நாங்கள் ரெண்டு பேரும் தாம்பத்தியம் கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க ஆனால் திருமணம் செய்து கொண்டு இளம் வயதில் மனைவியோட தாம்பத்தியம் இல்லாமல் வாழ்ந்தார் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளவே முடியல அது எப்படி சாத்தியம்னு புரியல ஆனால் அது சா அது செய்ய அவங்க நடைமுறைப்படுத்தி காமிச்சாங்கிறதான் உண்மை அதுக்கப்புறம் அவங்க வயதான பிறகு தான் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது தான் இது அப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துன்னு பாருங்கள் குழந்தைகள் இல்லை குட்டிகள் எதுவுமே இல்லை அந்த மாதிரியும் இன்றைக்கு நாட்டுக்காக வாழ்ந்த தலைவர்கள் நம்ம இருக்காங்கிறதும் ஒரு வினோதமான ஒரு தலைவர்கள் அப்படிலாம் இருந்திருக்காங்க இந்த நாட்டு மக்களுக்காக நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்

அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது தலைவர் யாருன்னா வாவு சுத சிதம்பரம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அவர் நாட்டுக்காக உழைத்தவர் ஒரு பெரிய வக்கீல் வக்கீல் தொழில் ஆற்றியவர் மிகப்பெரிய பண எப்படி நான் பெரிய பணக்காரர் சொல்லுறேன்னா வெள்ளைக்காரருடைய கப்பல் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் போயிட்டு இருந்த டைமில் இவர் சொந்தமாக ஒரு கப்பல் வந்து தயாரித்து அதை வந்து அவர்களுக்கு போட்டியாக வந்து அதை போட்டி காமிச்சு அதனால தான் அவர் கப்பல் ஓட்டிய தமிழர்னே பேர் எப்படி அந்த பணத்தை சேர்த்தாருன்னு சொன்னால் சொந்த சொத்துக்களை எல்லாம் விற்று ஏதோ கிடைச்ச பணங்கள்லாம் வச்சு அவர் வந்து அந்த கப்பலை தயார் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு தனி மனிதனால் போராட முடியுமானால் கண்டிப்பாக முடியாது அவங்க எல்லாம் பண்ணுவாங்க அதில் வந்து இவர் மிகப்பெரிய லாஸ் இவர் இருக்குது ஒரு பெரிய இப்போ நஷ்டம் ஏற்பட்டு அந்த அந்த கப்பல் ஓட்டுற அந்த தொழிலை நிறுத்துகிற மாதிரி ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க சிறையில் அவர் பட்ட கொடுமைக்கும் கஷ்டத்துக்கும் ஒரு அளவே கிடையாது கோவை சிறையில் அவரை செக்கிலுக்கு வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி காலங்களில் வெளியே வந்து சீமண்ண வியாவரம் பண்ணி அவர் வந்து அவருடைய பிழைப்பை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பொருளாதார கஷ்டத்தில் இருந்து தான் அவர் இறந்தார் என்கிற செய்தியை நம்ம பார்க்கற பொழுது ரொம்ப வேதனையான விஷயம்தான் அவரோட நண்பர் வந்து சுப்பிரமணிய சிவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நண்பர்கள் ரெண்டு பேரும் வந்து இணைந்து தான் எல்லா போராட்டங்களையும் கண்டவங்க அவரும் இவர் கூட தோழனாக இருந்து உயிர்க்குயராக இருந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர் கடைசி காலங்களில் குஷ்டரோகம் வந்து அந்த குஷ்டரோகத்தில் தான் அவர் ஆளே உருமாறி ரொம்ப அழகான மனிதர்னு சொல்லுவாங்க அவரை சுப்பிரமணிய சிவாவை உருமாறி அவர் இந்த நாட்டு மக்களுக்காக சுதந்திரத்துக்காக போராடி உயிரிழந்த த தலைவர்களில் அவரும் ஒருத்தர் நாம் நினைவுகிற நம்ம நேரத்தில் நினைவு விரும்புகிறேன் அடுத்து அடுத்ததாக சுப்பிரமணிய பாரதி பாரதியார் பற்றி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை எல்லாருக்கும் தெரியும் தமிழுக்கு அவர் ஆற்றிய பங்கு மிக பெரிதானது அவருடைய காலத்தில் தான் செய்யுள் தமிழை வந்து அவர் சாதாரண ஒரு தமிழுக்கு அந்த பாடல்களெல்லாம் கொண்டவர் இயற்கையாக பேசக்கூடிய கிராம மக்களும் பேசக்கூடிய தமிழுக்கு அந்த செய்யெல்லாம் கொண்டு மிகப்பெரிய பங்கினையாட்டியிருப்பார் அவர் பாரதியாரை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பிராமண ஒப்பை சார்ந்தவர் அவருடைய எடுத்த நிலைப்பாடு என்னென்னாக்கா அவர் பிராமணராக இருந்தாலும் கூட இந்த ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்து அவருடைய போராட்டங்கள் அவருடைய பாடல்கள்லையும் சரி அவருடைய பேச்சுகள்லையும் சரி எல்லாமே அந்த மக்களை எப்படியாவது மேலே கொண்டடணுங்கிறது தான் அவருடைய கொள்கையாக இருந்தது இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக எவ்வளவோ காரியங்கள் செஞ்சுருக்கார் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து சின்ன வயசில் இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க அவருக்கும் வந்து கண்ணமான ஒரு மனைவி கல்யாணம் பண்ண குழந்தைகள் எல்லாமே இருந்தது சாப்பாட்டு கூட வசதி இல்லைங்கிற நிலையிலும் கூட இந்த நாட்டுக்காக ஓடி ஓடி உழைத்த ஒரு பெரிய ஒரு மகான்னா அவரை தான் நம்ம சொல்ல முடியும் நாட்டுக்காக உழைத்த சோ சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிற நீ பாரதி படம் கூட பார்த்துருக்க முடியும் அவர் இயற்றிய பாடல்கள் எல்லாம் கேட்டோம்னா அப்படியே நெஞ்சு உருகும் அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புலவராக ஒரு தலைவராக இருந்து அவர் சக்தி கொடுன்னு சொல்லி சக்தி வேண்டி பாடின பாடல்கள்லாம் நம்ம கேட்டோம்னா நமக்கே ஒரு சக்தி வந்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தி எனக்கு கொடு எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி எனக்கு கொடு அப்படி சொல்லி காலாக இங்கே வாடா பக்கத்தில் ஒன்று எட்டி உதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தைரியமான சாவை விரும்பாத சாவை வெறுத்துனேன் எப்படியாவது நான் இந்த நாட்டுக்கு ஏதாவது செஞ்சுட்டு தான் நான் சாவைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்து ஆனால் சீக்கிரமே இறந்து போயிட்டாருங்க தான் உண்மை ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கலை தன்னுடைய மனைவி மக்களை பற்றி யோசிக்கலை பசி இருந்து அவர் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கார் அது நெ நிறைய சொல்லிட்டே போகலாம் இது சொல்கிறது வெறும் பத் சரி இது செய்யுள் இல்லாட்டி அவர் எழுதின உரைநடைகள் மட்டுமல்ல இந்த போராட்டத்துக்கு அவர் பட்ட பாடுகள் அவர் கிடந்து அலைந்த தமிழ் இந்தியா ஃபுல்லாக அலைஞ்சிருக்காருக்காக சார் இது வரைக்கும் நிறைய தலைவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஆனால் எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு வயதான ஒரு தலைவர்கள் மாதிரி நமக்கு தெரியுறாங்க இளைஞர்கள்னு யாருமே வந்து போராடலையா சார் அப்படி போராடினா ஏதாவது தலைவர்கள் பற்றி சொல்ல முடியுமா பாரதிய இளைஞர் தான் அவர் இறந்தது மூணு வயசுன்னு அதுக்கு சின்ன வயசுல தான் அவர் வந்து நிறையா காரியங்கள்லாம் பண்ணதே அந்த இளமையிலேயே அவர் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு அது போக நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னாக்கா வாஞ்சிநாதன் சொல்லலாம் திருப்பூர் குமரன் சொல்லலாம் வாஞ்சிநாதன்லாம் திருமணமே பண்ணாமல் இருந்த காலத்தில் இளைய வயதில் தான் அவர் வந்து அந்த ஆஸ்துறையை வந்து பணியாற்றி ரயில் நிலையத்தில் சுட்டுக்கொன்னார் என்ன காரணம் அப்படின்னா நீ என்ன அடிமைப்படுத்திருக்காரு ஒரு காரணம் வாவுசியை வந்து சிறைப்படுத்தியிருக்காங்க அவரை கொடுமைப்படுத்துகிறாங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு மனம் விரும்பி தான் இந்த காரியத்தை செய்கிறார் திருப்பூர் குமரனும் அதே மாதிரி தான் திருப்பூர் குமரன் சுதந்திர போராட்டத்துக்காக கொடியை பிடித்து போகிறார் கொடி குமரனு குமரன் அவருக்கு பேர் அவரை லத்தியிலே அடித்து சாகடிக்கிறாங்க ஸோ அவருடைய இளம் மனைவி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணமான புதுசு மனைவி வீட்டில் இருக்கிறாங்க அதையும் விட்டுட்டு அவங்க வந்து நாட்டுக்காக வராங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் இருந்திருக்காங்க நம்ம சவுத்து அப்படியே பேசிகிட்டு இருக்கோம் தென் நா தென்னாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் வடநாட்டில் எடுத்துட்டிங்கன்னா பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இளைஞர்கள் எப்படியாவது இந்த நாட்டை வந்து வந்து நம்ம எப்படியாவது நம்ம சுதந்திரம் அடைந்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க இளைய வயதில் அறிவாளிகள் படித்தவர் இவர் பகத்சிங்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா மிகப்பெரிய படிப்பாளி படிப்பாளின்னா எப் எப்பவும் படிச்சுட்டே இருப்பார் புக்கு நிறைய விஷயங்களை படித்து நிறைய அறிவை வந்து நிறைய மிகப்பெரிய அறிவாளியும் கூடவர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாட்டுக்காக நம்ம சோதனை அடைந்தால்தான் நம்ம வந்து நாடு முன்னேறுங்கிறத தெரிஞ்சுட்டு அவர் வந்து நாட்டுக்காக போராடிவர் பல்வேறு போராட்டங்களை கையில் எடுக்கிறாங்க ஒரு நேரம் அவங்க வந்து பாராளுமன்றத்தில் ஒரு குண்டு வீசுறதுனா அது பெரிய குண்டு அல்ல இன்னைக்கு போய் சொல்கிற மாதிரி சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய குண்டுகள்ல அது ஒரு பட்டாசு மாதிரி ஒரு குண்டை வந்து பாராளுமன்றத்தில் போடுறாங்க அது அந்த நேரத்தில் அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா இந்த செவிட்டு அரசாங்கத்துக்கு இந்த வெடி சத்தத்தின் மூலமாக நாம் வந்து அவங்க காது கேட்க வைக்கிறோம் நம்ம தொடர்ச்சியாக போராடுறோம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதனால் இந்த இந்த குண்டு வீசுகிறது சத்தத்தின் மூலமாக இந்த அரசாங்கத்தை நாங்கள் காது கேட்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் இவங்களுடைய போக்கு இவங்களுடைய போராட்டங்கள் முறை வந்து காந்தியடிகளுக்கு பிடிக்கலை அவர் வந்து சொல்லியும் கூட கேட்காம இது பண்ணதுனால அவரும் இதை இவங்க மேலே பெரிய அக்கறை காட்டாமல் விட்டுட்டார் என்பது தான் என்பதாக சொல்லுவாங்க அவர் மேலே காந்தி மேலே ஒரு குறை வைக்கிறவங்க இதை தான் சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து இந்த கு குற்றத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க தீர்ப்பு எப்படி வருதுன்னா அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனைன்னு வருது மூணு பேருமே இளைஞர்கள் மூணு பேருமே திருமணமானவர்கள் சின்ன குழந்தைகள் அப்போது வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா அரசாங்கத்துக்கு ஒரு அப்பீல் வைக்கிறார் எங்கள் பையன் சின்ன பையன் தெரியாமல் பண்ணால் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இவர்கிட்ட வந்து அவங்க அப்பா அவ அவங்க அப்பா அப்பீல் வைக்கிறாரு இவங்க அப்பாவுக்கு வந்து இவருக்கு பதில் கெடுது என்ன போடுறாருன்னா இனிமேல்ட்டு நான் அவங்க அப்பான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தகுதி இழந்துட்டீங்கன்னு சொல்கிறார் என்ன காரணம் சொல்கிறாருன்னா நான் வந்து பயந்துட்டு சாகரக்கு பயந்துட்டு இல்லை நான் நாட்டுக்காக போராளி என்னை பற்றி என்ன நினச்சிட்டீங்க நீங்கள் இப்படி ஒரு தபாலி எங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை சந்திக்கிறக்கே விரும்பலைங்கிறார் அது மட்டும் இல்லை அவருக்கு தூக் தூக்கு தண்டனைக்கான நாள் வருது தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க இன்றைக்கி காலையில் அவர் வந்து எளிஞ்சி உட்காந்து நல்லா சேவெலாம் பண்ணிவிட்டு புக்கு இருக்கார் என்ன அவரை கூட்டிகிட்டு போகிற காவலாளி வர கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் ஒரு போராளியோடு பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போராளியோட புக்கை இருக்கார் அவ்வளோ வீரம் சரிந்த இறக்கும்போதும் கூட கற்றுக்கொள்ளணும் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி கூட அப்படி சிந்தனையான ஒரு மனிதர் அவர் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க தைரியமாக போகிறாரு மூணு பேர் நிற்க வச்சுருக்காங்க தூக்கு போடுறதுக்காக எல்லாேரும் தலையிலையும் அந்த க துணியை கருப்பு துணி போட்டு மூடி தான் தூக்கில் போடுவாங்க இவர் சொல்லார் மூடாத அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல என்னை தூக்கில் போடாதங்கிறார் இனி தூக்குல போடுறதுக்கு நான் வந்து திருடனோ இல்லை கொள்ளைகாரனோ குலகாரனோ அல்ல நான் இந்த அரசாங்கத்துக்கு எதிரே நின்று போராடின போராளி என்னை துப்பாக்கியால் சுட்டுக்கொல்ல விடுகிறார் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்போ துணியை போடும்போது அவர் என்ன சொல்கிறேன் துணியை போட்டு என் முகத்தம் மூடாத நான் இது என்ன நான் சாகும்போதும் இனி முதல்ல சொல்கிற காரணம் துப்பாக்கி நான் இறக்கும்போது என்னுடைய கால் வந்து என் தாயின் நாட்டினுடைய மண்ணில் த படணும் அதனால் தூக்கில் போடாதுங்கிறாரு சுட்டுக்கொல்லுங்கிறாரு அது மறுக்கப்படுது துணியை தலையில கபத்தி அவரை சு சுருக்க வைக்கும் போது என்ன சொன்னால் துணியை போடாத நான் இறக்கும்போது என் தாய்நாட்டை நான் பார்த்துக்கிட்டே சாகணும் அப்படிங்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க மக்கள் வீரமிக்க தலைவர்கள் வாழ்ந்த பூமி இந்த பூமி நிறைய பேர் ரத்தத்தை சிந்தி இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சுதந்திரம் சாதாரணமாக கிடைத்ததே அல்ல சும்மா கிடைக்கல இந்த சுதந்திரம் எத்தனையோ பேரோட போராட்டத்தில் எத்தனையோட வாழ்க்கையில் எத்தனையோட ஜீ உயிரை கொடுத்து இந்த வாங்கின இந்த சுதந்திரம் இது இதில் நம்ம நிறைய பேர் நம்ம தெரிஞ்சுருக்கோம் ஒரு தெரியாத விஷயத்தை நான் சொல்லி இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா காந்தியடிகள் வந்து வெளிநாட்டு பொருட்களெல்லாம் பகிஷ்கரிக்கணும்னு சொல்கிறார் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டு பொருள்லாம் யாரும் யூஸ் பண்ண வேண்டாங்கிறது பரவலாக எல்லா காங்கிரஸ் காங்க அந்த நேரத்தில் காங்கிரஸ் பேரியக்கம்னு இயக்கம்னு சொல்லுவாங்க அது கட்சியே கிடையாது அப்போது காங்கிரஸ் பேரியக்கம்னா சுதந்திரத்துக்கான போராடிய ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க எல்லாருமே அதை எல்லா மக்கள்டையும் கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்போது வெளிநாட்டு பொருட்களை நாம் பயிஸ்கரிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இதில் அவர் சொன்ன இது இது வந்து அந்த நேரம் என்ன நடக்குதுன்னா பாம்பேயில் மும்பை இப்போ நம்ம மும்பைன்னு சொல்கிறேன் அந்த பா பாம்பேயில் இருக்கக்கூடிய துறைமுகத்திலேருந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஜவுளி பொருட்கள்லாம் வந்து ஒரு கப்பலில் நிற்கிது அதை அன்லோட் பண்ணுறக்காக லோ அன்லோட் வண்டிகள் வண்டிகள்லாம் நிறையா காற்று நிற்கிது ஒரு இளைஞன் ஒருத்தான் ஓடி வரான் வேகமாக ஓடி வந்து என்ன சொல்கிறான்னா காந்தியடிகள் வந்து வெளிநாட்டு பொருட்களை உள்ளே கொண்டு கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் உள்ளே அனுப்பிட மாட்டேன்னு ஒத்தையாக நிற்கிறாங்க அப்போ அந்த போலீஸ்கார் அந்த போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு தம்பி நீ நகருப்பா அவர் இந்தியன் போலீஸ் அவர் அவர் ஆனால் அந்த அரசாங்கத்து வெள்ளக்கார அரசாங்கத்து கூட வெள்ளக்கார அரசாங்கத்துக்கு பணியாற்றக்கூடிய இந்திய போலீஸ் அவர் சொல்கிறாரே தம்பி நீ ஓடிப்போயிரு விளையாட்டுத்தனம நின்றுட்டுருக்காத நீ உயிரை காப்பாற்றி போயிரு ஏன்னு சொன்னால் வெள்ளைக்காரையும் பார்க்க மாட்டான் அவன் அது பாட்டு வண்டி எடுப்பான் உன்னை இது ஏற்றிட்டு போயிடுவான் அப்போ இவர் சொல்கிறார் போலீஸ்காரை பார்த்து ஏன் ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கா பயமாக தான் நீங்கள் போங்க என்ன ஏன் போக சொல்கிறீங்கன்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு அவன் சொல்ல சொல்ல வண்டி எடுக்கிறான்னு வண்டி அவன் பையன் மேலே ஏறி போயிடுது அவர் ஒரு இஸ்லாமிய இளைஞர் என்பதே நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்டினுக்குறேன் அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடினவங்க எல்லாரும் இந்த நாட்டில் உள்ள எல்லா சிறுபான்மை மக்கள் முத கொண்டு இந்த நாட்டுக்காக போராடியவர்கள் அந்த இஸ்லாமிய இளைஞர் மேலே அந்த லா லாரியை வந்து ஏறி அவன் போயிடுச்சு இந்த செய்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம் ஆனால் இது உண்மையான செய்தி இந்த செய்தி நீங்கள் சரித்திர பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாவோ இல்லாட்டி நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்படி வாங்கினது தான் சுதந்திரம் ஸோ சும்மா வந்துடல சும்மா நம்ம நினைக்கிறோம் ஏதோ சுதந்திரம்னா என்னமோ ஏதோன்ட்டு இந்த சுதந்திரத்தை நமக்கு பெறுவதற்கு இவ் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பேர் பாடுபட்டு அவ்வளோ பேர் ரத்தம் சிந்தி அவ்வளோ குடும்ப வாழ்க்கையை இழந்து வாங்கினது தான் இந்த சுதந்திரம் ஆனால் இந்த சுதந்திரத்தை நம்ம முறையாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சும்மா கிடைக்கல சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை முறையாக பயன்படுத்தணும் நம்ம அதை பயன்படுத்துகிறோமாங்கிறது நம்ம யோசித்து பார்க்கணும் என்னென்னா இன்றைக்கி சுதந்திரம் கிடைத்த பிறகு நமக்கு ஜனநாயகம்னு ஒன்றே வந்திருக்கு இந்த ஜனநாயகம் எது மூலமாக நிரூபிக்கப்படுதுன்னா நம்ம கொடுக்குற ஓட்டு மூலமாக நிரூபி நிரூபிக்கப்படுது இந்த ஓட்டை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி நீங்கள் வந்து இதை இந்த சுதந்திரத்தை வந்து நீங்கள் முறையை அனுபவிங்கன்னு சொல்லி கொடுத்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய முறை என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் எப்படி இருந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்காங்க அன்றைக்கி சொந்த சொத்தையும் பணத்தையும் இழந்து இந்த நாட்டுக்காக இழந்தவங்க இன்றைக்கி இங்கேருந்து சம்பாதிக்கிறதுக்காக வந்து இருக்கக்கூடிய தலைவர்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுது இன்றைக்கி ஒரு தொழிலாக நடத்தக்கூடிய தலைவர்களை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அரசியல் வந்து வேறு மாதிரி மாறி போயிடுச்சு இன்றைக்கி மக்கள் அப்படி தான் இருக்காங்க மக்கள் சிந்திக்கணும் யோசிக்கணுங்கிறக்கா இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சுதந்திரம் ஈஸியாக கிடச்சிடல இந்த சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டிய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மக்களுக்கு இருக்குதுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இன்றைக்கி தேர்தல் வருது தேர்தலை பணம் கொடுக்குறவங்கள்ட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வாங்கின சுதந்திரத்துக்கோ இந்த இவ்வளோ பெரிய தியாகத்துக்கு இவ்வளோ பெரிய மக்கள் இவ்வளோ பெரிய தலைவர்கள் பட்ட கஷ்டத்துக்குலாம் என்ன அர்த்தம் சார் நிறைய தலைவர்கள் நிறைய விஷயங்கள் பற்றி சொன்னீங்க ஆனால் அந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாரும் அந்த காலத்தோடய முடிஞ்சிட்டாங்களா இல்லை இப்போ இருக்க மாதிரி அந்த மாதிரியே இப்போ இருக்க காலகட்டத்துலேயும் யாராவது தலைவர்கள் வந்து இருக்காங்களா அதாவதுங்க வரக்கூடிய தலைவர்கள் நம்மளை மாதிரி தேசபக்தியோட தேசப்பற்றோட மக்கள் மேலே பாசத்தோட இருப்பாங்க அப்படி நினச்சி தான் அவங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து தேடி தான் பார்க்க வேண்டியிருக்கு யார் வந்து உண்மையிலேயே மக்களுக்கானவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப கடினம் இன்றைக்கி அதுபோக மக்களும் வந்து தேடுறது நியாயமான நேர்மையான தலைவர்களை தேடுறதில்ல ஒரு கவர்ச்சிகரமாக சினிமாவில் ஒரு தலைவரை தேடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அப்புறம் இன்றைக்கி சாராய பாட்டில் வாங்கி கொடுக்கறது பணம் கொடுக்கறது இப்படிப்பட்டவர்களே தலைவராக தேடிங்கிறக்காங்கிறது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இன்றைக்கி அந்த காலத்து தலைவர்கள் மாதிரி தலைவர்கள்லாம் இல்லைங்கிறதான் உண்மை ஆனால் பார்த்திங்கன்னா அதற்காக உழைக்கிறவர்களுக்காவது இவங்க வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்களான்னா அதையும் ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா காந்தி மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்து ஒரு நீங்கள் நம்ம ப முதல்ல பேச கேட்ட தலைவர்கள் மாதிரி தலைவர்கள் வேணும்னு நாங்கள் தேடிகிட்டே இருக்கோம் பத்து பன்னெண்டு வருஷமாக இந்த இயக்கத்தின் சார்பாக வந்து மக்களை சந்திக்கிறோம் மக்களை நல்லதை சொல்கிறோம் ஊழல் இல்லாத அரசாட்சி வேணுங்கிறோம் மது இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா மது இன்றைக்கி எவ்வளவோ பெரிய மோசமான சூழ்நிலைக்குன்னா பல வீடியோக்கள்லாம் அவங்கள பேசும்போது மதுவினுடைய விஷயங்கள்லாம் எடுத்து இருக்கோம் இது வேண்டாம் அப்படிங்கிறது காந்தியினுடைய கொள்கை நான் சொன்னேன் இப்போ பெரியார் பற்றி பேசும்போது காந்தியடிகள் என்ன சொன்னார்னா மது விலக்கு அமல்படுத்தணும்னு சொன்னார் இன்றைக்கி மது அவருடைய பிறந்த மாநிலமான குஜராத்தில் மட்டும்தான் மது விலக்கு இருக்குது மீது எல்லா இடத்துலையும் மது இன்னைக்கு ஆறாக ஓடுது அது ஒரு சட்டப்பூர்வமாக ஆக்குற மாதிரி ஆக்கி போட்டாங்க இன்றைக்கி த எல்லா மாநிலங்களையும் மது தான் வருமானத்துக்கு வழிவகுத்து கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு ஆய்வு சொல்லி பேசிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இளைஞர்கள் இதில் பாடு கஷ்டப்படுறாங்கன்னு யோசிக்கிறோம் இன்றைக்கி கலாச்சாரமே மாறி போச்சு அவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கு இன்றைக்கி போயிட்டுருக்குது அதையும்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறக்கா மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிறோம் மதுவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரங்களை திருமண பிரச்சாரங்களாகட்டும் அரசாங்கத்துக்கிட்ட போராடுறதாகட்டும் ஆர்ப்பாட்டங்களாகட்டும் தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் காந்தி மக்களுக்கு சார்பாக ஊழல் இல்லாத இருந்தால் மட்டும்தான் நாட்டை முன்னேற்ற முடியும்னு நம்ம யோசிக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளக்காரன் கூட ஒரு பத்து பர்சன்ட் எடுத்து ஏதாவது சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னா பாதிக்கு பாதி அடிக்கிறாங்கங்கிறது மிகப்பெரிய வேதனையான ஒரு விஷயம் அதையும் நம்ம ஏற்றுக்கிறோங்கிறது இதை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கூட நம்ம வரி வரிகட்டுறோமான்னு தெரியாது நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக வந்து தொண்டாமுத்தூர் தொகுதிகளில் போகும்போது நான் பேசினேன் ஒரு ஒரு ஏழை பாட்டி என்னை கேட்டேன் நான் எங்கேயா வரி கட்டுறேன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க கட்டி கட்டிட்டு தான் இருந்தாங்கிறது அவங்களுக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டி மூலமாக எவ்வளோ பணம் வசூல் பண்ணப்படுதுன்னு எட்டு பர்சன்ட் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அரசாங்கம் நம்ம வந்து வரியாக வசூல் பண்ணி தான் அந்த அரசாங்கத்தை நடத்துகிறாங்கிறத எல்லா மக்களும் தெரிஞ்சுருக்காங்க அப்படி இருந்தும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இங்கே வந்து ஒரு கட்டடம் கட்டுறதோ ஒரு பாலம் மேம்பாலம் கட்டுறதோ எது பண்ணாலும் பண்ணுறாங்க இதிலருந்து நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் பேர் இப்போ தொகையை வந்து எடுக்க ஒரு ஆயிரம் கோடின்னா நானூறு கோடியை இவங்க முழுமையாக சுருட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் இது அரசாங்க பணம் மக்கள் பணம் இதை முழுமையாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏராளமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு உண்டு ஏழை எளிமையை எளிமையை ஏழ்மையை வந்து நாட்டோடு விரட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு அத்தனையும் ஒரு தலைவனுங்கிற பேரில் ஒருத்தன் அதை சுருட்டுறான் அப்படிங்கிற நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் லஞ்சமும் ஊழலும் தவிர்க்கப்படணும் எந்த வகையிலும் அது இருக்கக்கூடாது ஏழை மக்களுடைய பணத்தை சுரண்ட்ராங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா வெறும் ஐநூறுரூவாய் வாங்கிட்டு ஓட்ட போட்டு போகிறாங்க ஐந்தாண்டு கால ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு பொறுப்புக்கு வெறும் ஐநூறுரூவாய் வாங்கிட்டு நீ காசை வாங்கிட்டு நீ ஓட்டு போட்டினா அப்புறம் என்ன இருக்குது அப்புறம் என்ன இருக்குது என்ன எப்படி இந்த நாடு முன்னேறும் எப்படி இது பண்ணோம் இதுக்காக தான் நம்ம காந்தியாகட்டும் காமராஜர் ஆகட்டும் நேரு ஆகட்டும் லாலா ல லஜபதி ஆகட்டும் எத்தனையோ பெரும் பெரும் தலைவர்கள்லாம் வந்து அவங்க இன்னும் தியாகம் பண்ணி வாங்கின சுதந்திரம் இன்றைக்கி நம்ம இவ்வளோ கேவலமாக நம்ம நடந்துக்கிறோம் சொன்னால் அப்புறம் ஓட்டுக்கு அர்த்தம் புரியலைன்னா நம்ம இந்த ஓட்டோட மகிமை புரியலைன்னா இந்த ஓட்டோட ஒரு ஒரு பெருமை தெரியலன்னா என்ன அர்த்தம் அப்புறம் இதைத்தான் நம்ம இருக்கிறோம் காந்திய மக்கள் இயக்குதின் சார்பாக ஐயா தமிழரிமணியின் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அவங்கள்ட்ட போராட்டம் இதுதான் எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் ஒரு ந ஊழலாக ஒரு நல்லாட்சி கொண்டு வரணும் மதுவில்லாத ஒரு இதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போராடி பார்த்தாங்க யாரையாவது சரி மக்கள் நம்மளை தான் கேட்கல ஏதாவது மக்களுடைய செல்வாக்கு போய்ட்டு யாரையாவது பிடிச்சி வந்துடலான்னு சொல்லிட்டு ரஜினி அவர்களை இது பண்ணி கொண்டு வந்தாங்க அதுவும் கூட இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகி போச்சு இன்றைக்கி விரக்தியில் போய் அவர் தனியாக உட்காந்து அரசியலுக்கே வரலன்னு சொல்லி ஒதுங்கி உட்காரக்கூடிய நிலைமை இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறது எங்களெல்லாம் சொல்கிறார் நீங்களாவது போங்க ஐயா ஏதாவது சொல்லுங்கள் மக்கள்கிட்ட என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி சொல்லி காந்தி மக்களத்துடைய நி த நிர்வாகிகளெலாம் இன்றைக்கி எங்களை அனுப்பிச்சி விட்ருக்காரு இப்போ இப்போ மக்கள்கிட்ட பேசுங்க மக்கள்கிட்ட சொல்லுங்கள் இந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டு போக முடியாது நீங்கள் நீங்களாவது முன்னெடுத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம அந்த பணியை தான் நம்ம காந்திய மக்களுக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அடுத்து நாங்கள் போராடுவோம் எப்படியாவது இன்றைக்கி அடுத்தவங்களை நம்பி இனி அரசியல் பண்ணுறதுல முடிவோட தெளிவாக நாங்கள் இருந்து கொண்டு யாரையும் நம்பி அடுத்தவங்களை கை காட்டுறதில்லை இனிமேல் நாங்கள் தான் வருவோம் நாங்கள் தான் அரசியல் செய்வோம் நாங்கள் தான் உங்களுக்கான பிரதிநிதிகளாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாங்கள் நிற்க போகிறோம் சொல் சொல்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சி இந்த ஃபோட்டோஷூட் அது மட்டுமல்ல இன்றைக்கு காந்தி மக்களுக்கும் சார்பாக நாங்கள் ஒரு சில கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் அந்த தமிழ்நாடு அரசுக்கும் சரி மத்திய அரசாங்கத்துக்கும் சரி ஜனநாயக முறை காப்பாற்றப்படணும் ஜனநாயக முறை காப்பாற்றப்படணும் ஜனநாயகம் என்பது அதை புரிந்து கொள்ளணும் அரசியல்வாதிகள் எதற்காக இந்த ஜனநாயகத்தை பெ நம்ம பெரிய தலைவர்கள்லாம் பெற்றுத்தந்தார்களோ அதில் மகத்துவத்தை காப்பாற்றணும் சும்மா காசை நீ கொள்ளையடிச்சு வச்ச காசை கொண்டு போய் மக்கள்கிட்ட ஓட்டுக்க நீ கொடுத்து வாங்கினீங்கன்னா என்ன அர்த்தம் அது தேர்தல் கமிஷனை வன்மையாக நாங்கள் இது சாட வேண்டிய சாட வேண்டியது இருக்குது தேர்தல் கமிஷன் அந்த நேரத்தில் ஊழல் அவங்க வந்து பணத்தை கொடுக்கும்போது அமைதியாக இருக்கிறாங்க அது எந்த வேலை அது ஏற்றுக்கொள்ள முடியும் தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டிய பணியை சிறப்பாக பண்ணணும் ஒரு போட்ட பந்தயம் நிறுத்துகிறோம்னு சொன்னாக்கா ஒரு லைனில் நிறுத்தி வைக்கணும் பணத்தை வைத்திருக்காமல் முன்னாடி நிற்பான் பணம் இல்லாதவனால் பின்னாடி எங்கே ஒரு ஒரு லெவல் பிளேயிங் எங்கே இருக்குது எலெக்ஷனில் எலெக்ஷனில் லெவல் பிளேயிங்கே கிடையாது பணத்தை வைத்திருக்க முன்னாடி இருக்கிறாங்க அவங்களுடைய இதை வச்சு அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க பணமே இல்லாதவர்கள் எதுவுமே இல்லாமல் நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு நாங்கள் வாங்கிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது எந்த வேலை ஏற்றுக்கொள்ள முடியும் காந்தியம் பேசுகிறவர்கள் நாட்டுக்காக உழைக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் எந்த விதமான நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய நாங்கள் எங்களை ஏற்பதற்கு இன்றைக்கி பணம் பணத்தை வைத்து அவர்கள் அடிக்கிறார்கள் சொன்னால் எப்படி இது ஜனநாயகமாக இருக்க முடியும் அதற்கு தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக அது பொறுப்பேற்க வேண்டும் இனிமேல் இருக்கக்கூடிய தேர்தல் காலங்கள் அவங்க வந்து முறையாக செயல்படணும் பணம் கொடுப்பதெல்லாம் அவங்க வந்து கட்டுப்படுத்தணும் கட்டுப்பட முடியல எதுக்கு தேர்தல் கமிஷன் தேவையில்லாமல் ஒரு கமிஷனை போட்டு அதுக்கு அதிகாரிகளை போட்டு அரசாங்கத்த பணத்தை எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணணும் இந்த கேள்விக்கு தேர்தல் கமிஷனும் சரி அரசாங்கம் சொல்லி ஆகணும் ஆக ஜனநாயகத்தினுடைய விளிமியங்கள் காப்பாற்றப்படணும் இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இன்றைக்கி ஜ ஜனநாயக சுதந்திரம் கிடைத்ததன் வாயிலாக இன்றைக்கி மத சுதந்திரம் எல்லாருக்கும் அளிக்கப்பட்டிருக்கு ஒரு இஸ் இஸ்லாமியர்னால் இஸ்லாமிய மதத்தை அவர் பின்பற்றுவதற்கான முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்தவருனால் கிறிஸ்தவர்களுக்கான முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அவருடைய மதத்தை பின்பற்றுவதற்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதுக்கான முழு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ளணும் இது இவர்கள் கொடுப்பதல்ல இவர்களுக்கு இவர்கள் இவங்க கையிலிருந்து கொடுக்கறதல்ல இந்த சுதந்திரத்தை பெற்ற தலைவர்கள் போராடி பெற்றவர்கள் இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் இந்த சுதந்திரத்துக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்தவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் போராடி பெற்ற சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை யாரும் கையிலிருந்து சும்மா தருவதல்ல இது நமக்கு வழங்கப்பட்ட ஜனநாயக உரிமை என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய காந்தி மக்களுக்கு தலையாய கொள்கையும் தலையாய கருத்துமாக இருக்குது அடுத்ததாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கருத்து சொல்லுவதற்கு இன்றைக்கி சுதந்திரம் இல்லாமல் போச்சுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி ஏதாவது கருத்து சொன்னோன்னா ஒன்று தேச துரோகி அப்படின்றாங்க நன்றாக புரிந்து கொள்ளணும் இன்றைக்கி வந்து கருத்து சொல்வதற்கு ஒரு காரியம் நடக்குது அதுக்கான நம்ம எதிர்கருத்து கூட வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்புறம் எதுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க பெரியவர்கள் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் யாரை எடுத்து யாருனாலும் அரசாங்கத்தை எதிர்த்து பேசினா உடனே தேசத்து ரோகின்னு சொல்லி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது காந்தி மக்கள் இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது கருத்து சுதந்திரங்கள் கண்டிப்பாக இருக்குது எல்லாருமே சுதந்திரமாக செயல்படணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீடியாக்களெல்லாம் மிரட்டுகிற தொனியில் இன்றைக்கி தொணிலையே மிரட்டுகிற சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்குது மிரட்டுகிற சுதந்திரம் இது நம்ம மீடியாக்கெல்லாம் பயந்துக்கிறாங்க என்ன சொல்கிறது என்ன செய்யறது எதாவது பண்ணிடுவாங்களோ எதாவது அப்படிங்கிற நிலை தான் இருக்குது ஒரு சின்ன கருத்தை நான் முன்னாடி வைக்க விரும்புகிறேன் ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி சொல்கிறார் எங்களுக்கு வந்து யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது எதாவது பிரச்சனைனா யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல யாருமே எடுத்துக்க மாட்டேன்றாங்க இது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் பாருங்கள் ஒரு அரசாங்கத்தின் வைக்கக்கூடிய ஒரு இது அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய கேவலமான ஒரு சுச்சுவேஷன் தான் நினைக்கிறேன் நான் ஒரு தலைமை நீதிபதி நான் வந்து ஒரு குற்ற ஒரு கருத்தை சொல்லணும் அல்லது ஒரு ஒரு வழக்கை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னா நான் யார்கிட்ட வைக்கிறனே தெரியல யாருமே ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ யார் தான் இங்கே இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு தான் நம்ம பெருசு நாம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு முடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி அரசியல் சூழல்கள் இருந்துக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வருத்தமான விஷயம் நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோங்கிறதே தெரிய மாட்டேங்குது எங்கேயே போயிடோம் நாம் ஐயா அதனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க அந்த கட்டுரையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம எங்கேயோ போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேணும் எல்லாமே மக்கள் கையில் இருக்குது அதை நம்ம பு புரிந்து நடந்து கொள்ளணும் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு மக்களிடத்தில் இருக்கிறது மல்லவர்கள் யார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்குது இன்றைக்கு மக் மிகப்பெரிய தலைவராக ஒரு நல்ல மாமனிதராக இருக்கக்கூடிய ஐயா தமிழறி மனிதர்களை நாங்கள் மறுபடியும் முன்னிறுத்தி கொண்டிருக்கிறோம் காந்தி மக்கள் இயக்கத்தின் சார்பாக அடுத்து வரக்கூடிய மிக நல்ல தலைவராக தரசியலுக்கு தே தேவையான தேவை இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு தலைவராக அவர் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு காந்தி மக்கள் இயக்கம் அது அவரை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாக சொல்லக்கூடிய செய்தி மூன்று தான் இந்த சுதந்திரம் இந்த ஜனநாயக முறை காப்பாற்றப்படணும் மக்களுக்கு கருத்துரிமை வழங்கப்படணும் மக்களுக்கு எந்த மதத்தை சார்ந்தவர்களும் அவனுடைய மத மத சுதந்திரம் இன்றைக்கு பரவலாக்கப்படணும் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்பதைத்தான் இந்த சுதந்திர செய்தியாக சுதந்திர தினத்தினுடைய செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த் இன்றைக்கி சுதந்திர தின விழா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் ஸோ சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஈஸியாக கிடைச்சது கிடையவே கிடையாது நிறைய உள்ளங்கள் நிறைய நல்ல உள்ளங்கள் அதுக்காக வந்துட்டு நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டிருக்காங்க அவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்களா போராட்டங்கள் அப்படின்றது வந்துட்டு ரோடில் இறங்கி சண்டை போட்டு போராட்டங்கள் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இவ்வளோ விஷயங்களை இழந்து தான் தியாகம் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு சுதந்திரத்துக்காக வந்து இருக்காங்க அப்படின்னு என்ற இன்னைக்கு கண்டிப்பா எல்லாருமே வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதை நமக்காக சொன்ன காந்திய மக்கள் இயக்கத்தின் மூத்த நிர்வாகியான டாக்டர் டெனிஸ் கோவில்பிள்ளை அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம் சோ கோவி மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சோ இதோட நான் கிளம்புறேன் மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் ப்ரீத்தி சைனிங் ஆஃப் நன்றி வணக்கம்